அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் பிரபலங்களுடன் ஒரு நேர்காணல். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க ஒரு மிகச்சிறந்த ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா, இவங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பிரபலங்களை நேர்காணல் காண்பவர், ஒரு பாடலாசிரியர், பரதநாட்டிய கலைஞர், இன்னும் நிறைய சமூக ஆர்வலர், மனோ தத்துவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கவங்க, தன்னம்பிக்கை பேச்சாளர், இப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ஒரு சகலகலா வள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அப்படி பல்முக திறமை கொண்ட திருமதி மதுமிதா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்பதில் இந்த அதிகாலை வலையொலி காட்சி மிகவும் பெருமைப்படுகிறது. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு கவிஞரா, எழுத்தாளரா, ஒரு மொழிபெயர்ப்பாளரா, அதை தாண்டி நீங்க எழுதின 11 பாடல்களை மதுரை வானொலியில வந்து போட்டிருக்காங்க பாடலா. அதை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்க? டிசம்பர்ல அவங்க பேசியிருந்தாங்க, திரு ஜோ ஸ்டான்லி அவர்கள். இத்தனை வருடங்கள் கழிச்சு அவங்க எனக்கு ஆச்சரியமா, அந்த நம்பர் எப்படி கிடைச்சு, எப்படியோ அவங்களுக்கு நம்பர், இந்த நம்பர் தேடி பல லேண்ட்லைன் நம்பர் பார்த்து எல்லாம் பார்த்து கிடைக்காம இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருந்தது, கிடைச்சு பேசினாங்க. அப்ப சொன்னேன், 11 பாடல்கள் அப்படின்னு நான் சொல்றேன், கையில எனக்கு பாடலும் இல்லை அப்படின்னா, ஐயோ எல்லாருக்கும் நான் மதுரை வானிலையில போயிட்டு வெளியில வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை நானு இது இந்த ஃபைல்ல இது போட்டு அந்த சீடியில இது பண்ணுவோம்ல, பென் டிரைவ் மாதிரி, அதுல அனுப்பிட்டேனா, உங்களுக்கு அனுப்பலையா அப்படின்னு கேட்டாரு. இல்ல எனக்கு அனுப்பல, உங்களை நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல, உங்களால நான் அழைச்சும் என்னால பண்ண முடியல அப்படின்ன உடனே, நான் இப்ப வேற ஊர்ல இருக்கிறேன், என்ன நான் எடுத்துட்டு ஈரோடுக்கும் எங்கேயோ வந்திருக்கிறேன், அங்க இருக்குது, உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன உடனே நினைவுக்கு வருது, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவங்ககிட்ட கேட்டு இப்படி சொல்லியிருக்கிறோம், அதனால எனக்கு 11 பாடல்கள் அனுப்புங்க, இப்பவா அதை ஒரு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இசை அமைச்சிருந்தாரு. முதல் பாடல் வந்து கண்ணன் குறித்த பாடல். அது கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல இதுல எழுதியிருப்பாரு, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அதுல ஒரு கீதையை பத்தி ஒரு வாசகம் வரும். அது வந்து எனக்கு வந்து நாம இப்படி தரணுமா அப்படின்னு எனக்கு ஒரு தோணுனது அப்ப எழுதின பாடல். அதுக்கு அவ்வளவு அற்புதமா அவரு இசையமைச்சு பண்ண உடனே எனக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. ஓ இவ்வளவு அழகா பண்ண முடியுமா, நாம எழுதினோம், எழுதுனத இசையில கேட்டா இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்ட்டு. அது பிறகுதான் ஒவ்வொரு பாடல்ல 11 பாடல்கள் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறது கூட எனக்கு, அப்ப நாம டேப் ரெக்கார்டர்ல பதிஞ்சு வைப்போம், டேப் ரெக்கார்டர்ல இருக்கிறது இதுல மாறும் இல்லையா, அதை மாத்தி வைக்க எங்களுக்கு தெரியல, அவரும் நான் அனுப்புறேன் அப்படிங்கறதுனால அதை நான் செய்யாம இருந்துட்டேன். கிடைச்சதுன்னா மேபி அது ஒரு ஆல்பமா இல்ல நான் சீடியா போட்டு வச்சிருந்தேன், நம்முடைய நினைவுக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு நினைவு. இப்ப இந்த பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க, நான் ஒரு இடத்துல பார்த்தேன் மேம், நீங்க அழகா பாடுவீங்க, அப்ப ஒரு கிளி வந்து இந்த சைடு இந்த சைடு இப்ப கோவிட்ல இழந்துட்டோம் அந்த கிளிய. அவங்க வந்து இங்க சென்னையில நம்ம வீட்டுக்கு நம்முடைய தோழி மாலா, மாலா அப்படிங்கிறவங்க பையன் வந்து விக்கி சன்னி, அவரு அந்த கிளிய வளர்த்தாரு, பாலின்னு அதுக்கு பேரு அவங்க வச்சிருக்கிறாங்க, நம்ம மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்க. அது அப்படிதான் நான் கேட்பேன், அப்படி போய் இப்படி உட்கார்ந்தா போதும், அங்க இருக்கிறவங்க வேகமா ஓடி வந்து கடகட 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 மேல ஏறி இப்படி உட்காந்துக்குவாங்க, ஏதாவது பேசிட்டு இருப்போம், நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா என்கிட்ட பேசும் கூப்பிடுவோம், இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்ட என்னம்மா நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நான் கேட்பேன், ஒரு நாளாவது உங்க அம்மா தான் முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட கொடுக்குற, நான் ஒரு நாளாவது உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தேன்னா, நான் கொடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எங்களை பேசடாம பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் பண்றது. ஒரு நாள் பாடின உடனே அப்படியே வந்து பாடு பாடுன்னு கேட்கும்,
அப்புறம் மனதை திருப்பிட்டா இப்படி வந்து இப்படி வந்து இப்படின்னு அவ்வளோ பிரியும். கோவிட் சமயத்துல அவங்களும் இல்லை. இப்போ பூனைங்க நாய்க்குட்டிங்க எல்லாமே வந்து ஒட்டிப்பாங்க எப்பவுமே. இந்த அவங்களை இழந்தோம் அப்படிங்கிற வருத்தம் இருக்கு, அதை கடந்து வர்றதுக்கு ஒவ்வொரு வருத்தங்களையும் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே எல்லாருமே வந்து ஒட்டிப்பாங்க. இருக்கிற அந்த ஒரு மனநிலைக்கு அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் கூட உங்ககிட்ட வந்து அவ்வளவு மான் ஓடி வந்து ஒத்துவாங்க. மான் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துப்பேன். அப்புறம் எல்லாமே கிளி பூனைங்க நாய் எல்லாமே வந்து வந்து இப்படி ஒண்ணுமே பண்ண நேரம் வந்து இப்படி கண்ணுகே பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னமா பாக்குற என்ன பாக்குற அப்படின்னு அவங்களுக்கு வந்து நாம இங்க இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போறோம், இலங்கைக்கு போறோம், அங்க ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு பசுமாடு வந்து பக்கத்துல இருக்கிறாங்க, அப்ப காக்காங்க வந்து வருவாங்க, கிளி வருவாங்க, புறாக்கள் எல்லாம் வருவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட. ஒரு இந்த படத்துல ஒரு ஆங்கில படம் அது, சட்டின் பேர் எனக்கு இப்போ சொல்றதுக்கு நினைவுக்கு வரல. அந்த பொண்ணு பாடிட்டே இருக்கும் வீட்டு வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு. அந்த பறவைகள் கரப்பான் பூச்சில இருந்து எலிகள்ல இருந்து வந்து உதவி பண்றாப்புல இருக்கும். இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ நான் சொல்லுவேன் என்னுடைய உலகம் வேற மாதிரி இருந்தது அப்படின்னுட்டு. அப்ப இவங்க எல்லாம் நம்முடைய உலகத்துல இருப்பாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர் நான் முதலே சொன்னேன். நீங்க ரத்த தானம் பண்ணிருக்கீங்க, பார்வையற்றவர்களுக்கு நீங்க வாசிச்சு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, சிறார்களுக்கு கல்வி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து நான் இப்போ இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக நீங்கள் உங்களுடைய தலைமுடியை தானமாக கொடுத்துருக்கீங்க. அது எப்படி மேம் உங்களால் முடிஞ்சது? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது அப்படியா? அப்படி தெரியல எனக்கு. முந்தையே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கூட அதை கொடுக்கணும்னு நினச்சோம். அப்புறம் 3 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே ஒருத்தவங்களுக்கு அந்த இது இருந்தப்போ, அவங்களுக்கு இந்த கீமோதெரப்பி பண்ணுறப்போ முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருந்தது. அவங்க கூட நான் இருக்கிறப்போ அவங்களுக்கு அது தோணிடக்கூடாது அப்படின்னு நானும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசினது உண்டு, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இதை தரணும் அப்படின்னு நாம பேசிட்டே இருந்தோம். பண்ண முடியாத ஒரு சூழல் அப்போ இருந்தது. அவங்களுக்கு பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சே அப்படிங்கிறப்போ நாமளும் இந்த நேரத்துல எடுக்கலாம் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க, நீ அப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்களுடைய மன நிம்மதி நமக்கு முக்கியம். அதனால அந்த நேரத்துல என்னால பண்ண முடியல. அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இதை செய்யணும், தள்ளி போயிட்டே இருக்கு அதனால இதை செய்யணும் அப்படின்னு அது தந்தோம். அதுக்கு கைட் பண்ணாங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல. அங்கதான் போய் அந்த மாடியில அந்த இடத்துல நாம அதை நாம எடுத்துட்டு அதை போட்டுட்டு வந்தா அவங்க அதை எடுத்து கேன்சர் பேஷண்ட் விக்காகவோ ஏதாவோ அவங்க உபயோகிச்சுக்கிறாங்க. அதுக்காக பண்ணது தனிப்பட்ட முறையில. இது வேற ரீசன் எத்தனையோ வருடங்களா செய்யணும்னு நினைச்சது அந்த சந்தர்ப்பத்துல அமைஞ்சது, அவ்வளவுதான். அப்படியா? ஏன்னா பெண்களுக்கு இந்த கூந்தல் அப்படின்றதுதான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். அதையே சமூகத்துக்காக தானம் பண்றோம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் உண்மையாலுமே. அதை நான் பார்க்கும்போது அது அப்படியே வேற ஒரு இதுல ஷூட் பண்ணி. ஆமா, அவங்களும் நாம இது பண்றப்போ அங்க இருந்து நான் கேக்குறேன், வாங்க மேடம் அப்படி சொன்னாங்க. போன உடனே அவர் வந்து இதுக்காக தர போறீங்களா கேட்ட உடனே அந்த அடையார் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாங்கல்ல அவங்கள பேச வச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு பேச வச்சேன். அப்போ அடையார் இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, மொத்தமா ரப்பர் பேண்ட் போட்டு அதை எடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த சலூன்ல இருக்கிறவர் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பண்றாரு, வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாரு. அவன் அந்த கடையில இருக்கிறவங்களையே ஒருத்தங்களை வச்சு இதை எடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. நானும் சரிதான் சொன்னேன், நாமளும் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைவுல தான் நான் போயிருந்தேன். இப்போ அவர் என்கிட்ட பணம் வாங்கிக்க மாட்டேன்றாரு முடிஞ்ச பிறகு. நான் சொன்னேன், அப்படி இல்ல, நீங்க இது பண்றீங்க, நான் இதுக்காக நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்படிலாம் அது வேற இது வேற.
நீங்க வரவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணுங்க அப்படினுட்டு அவரை சமாதானப்படுத்தி நான் கொடுத்துட்டு வந்தேன் அந்த சமயத்துல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல नलो तीम तीं पड़ा और उर ना उसे मुड़च अब ना पल मु ना अभी मूं मुनाड़े कटो अदी पड़ी विषय अब आयम प्रति अच्छी अभी कड़ी इरूर प्रति अच्छी अब अब अच्छी अभी तवर सब प्रभु विजय टीवी और प्रोग्राम कमलहासन पड़िटा बिक बॉस अदरियान ना इतकते अब पलर वो अदरियान सूढ़े तवर विषय वासी मुख्य प्रचन पाकण अब सब कुछ सार्जिटो पड़पे क சில அவர்ல சிங்க இருக்கிறவங்களுக்கே கிடையாது இப்போ இன்னைக்கு நீங்க வந்து இத கேட்டீங்க இன்னொரு புத்தகம் பர்த்ரேவ் சுபாஷிதம் முதல் முறையா வந்தபோது அத பத்தி எந்த பத்திரிக்கையும் எழுதல இப்ப வரைக்கும் எழுதல அது கூட வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த ரெண்டு காட்சிகள் முதல்ல ஜோதிகா தேர்ந்தெடுத்த ஒரு காட்சி உயிரிலே உயிரிலே பாடல்ல திருப்பி கொண்டு வந்து வர அதுவே இருந்ததே தவிர தமிழ் ஜனரஞ்சக பத்திரிகையாகட்டும் இலக்கிய பத்திரிகையாகட்டும் எதிலையுமே அந்த இது புத்தகம் வந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த நிலைமை கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலோ இல்லைன்னா டெல்லிக்கு ஷார்க் இதுக்காக போயிருக்கிறோம் அப்பவோ நாம போறப்போ பர்த்ரஹரி சுபாசிதம் அப்படி சொன்னா போதும் எழுந்து நின்னு ரொம்ப சந்தோஷம் அவ நீங்க பண்ணீங்களா உங்க மொழியில அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா अरम सार्ज सब विषय सब पालियल सार्ज विषय अन पड़ इपड़ प्रच्ले पड़े सा मार्द त्रेपान विषय अदारियां विषय अल अभी मुड़ा सब कुछ इलेक्टी वासी नूलकिन वासी इण वासी अधिक पड़क इन नाम पड़नों राजपालय तमिलना नूल पंद्रह इले सकुमा अभी
இரண்டாவது விஷயம் ஆங்கிலத்துல அவங்க கொடுக்கறத நாம எங்கோ தவறணும் தமிழ்ல கொடுக்கிறதுக்கு. ஏன் ஆங்கில புத்தகத்தை தேடி படிக்கிறாங்க தமிழ்ல தேடி படிக்கல? அப்ப தமிழ்ல வாசிக்கிறதுக்கு உண்டான அந்த பள்ளிகள்ல இருமொழி திட்டம் அப்படின்னு வர்றப்போ ஹிந்தியும் ஆங்கிலமும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க தமிழ் எப்படி படிப்பாங்க? தமிழ் படிச்சா வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போதனைகள் போயிட்டு இருந்தா அவங்களுக்கு அதுல எப்படி ஆர்வம் வரும்? இது பன்முகத்தன்மையா பார்த்து ஒவ்வொரு ரீதியா பார்த்து அது சரி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு இனம் அந்த மன ரீதியான மாற்றங்கள் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பிரச்சனைகளே இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கும். அதான் விரும்புறோம். இப்போ ஒரு சுயநலமா இப்ப நான் சொல்றேன், நான் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது சுயநலம் சார்ந்த விஷயம். ஆனா என்னோட சந்தோஷம் இது என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, சுயநலத்துல ஒரு பொதுநலம் இருக்கு. என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், என்னோட தெருவுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்கு, என்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாதான், என்னுடைய மாவட்டத்துல இருக்கிறவங்க, என்னுடைய மாநிலத்துல இருக்கிறவங்க, என்னுடைய நாட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா. அப்போ சுயநலம் வந்து எவ்வளவு தூரம் பொதுநலமா போகுது? நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு கவிதை நான் எழுதியிருப்பேன், நீர்நிலையா எப்படி போகுது அப்படின்னு. இப்ப பார்த்தா காற்றுக்காக மாசுபட்ட சூழல் இருக்கு. இப்ப அதையும் சொல்றேன், மாஸ்க் வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது இந்த வைரஸ் காரணத்தினால இப்ப வந்தது. இது இப்ப அதை கடந்துட்டோம். ஆனா மற்ற மாசுகள் சேர்ந்துட்டு இருக்கிறப்போ மாஸ்க் மட்டும் இல்ல ஆக்சிஜன் சிலிண்டரே மாட்டிக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற சூழலுக்கு நாம வந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு விஷயத்துல குழந்தைகளின் உளவியல் பிரச்சனைகள், குடும்பத்தின் உளவியல் பிரச்சனைகள், இது எல்லாம் கடந்து எப்போ பார்த்தாலும் சாதிய கொலைகள், மத கொலைகள். ஒரு தேசத்துல இது அவசியமா? ஒரு அரசியல் ரீதிக்காக இது அவங்கவங்க சிறுபான்மையினர், அவங்கவங்க சுதந்திரம் அவங்கவங்களுக்கு. ஒருத்தன் இதுல நாம தலையிடாம ஒரு மூக்க நுழைக்காம இருந்தாலே போதும். நம் அப்போ அந்த காலத்துல ஒற்றுமையா தானே இருந்தோம். இராணுவத்துல வந்து சேர்க்கணும், இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் சேர்க்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்த போது பிரித்தாண்டார்கள். அதுக்கு முன்னாடி சேர்ந்துதானே இருந்தாங்க, சேர்ந்துதானே இருந்தாங்க. ரம்சானா பிரியாணி சாப்பிடலாம், இங்க பொங்கலா பொங்கல் தரம், சகோதரர்களா தானப்பா இருந்தோம். சிலர் இருக்கிறாங்க தீவிரவாதிகள், ஒரு தீவிரவாதியை வச்சுட்டு மொத்த குடும்பத்தையும் சொல்றது அது. இது மாதிரியான பிரச்சனைகள் தீர்ந்தால் மட்டும்தான் நாம சந்தோஷமாக இருக்க முடியும். இலங்கையில பார்த்தோம்ல, ஒவ்வொரு முறையும் இரண்டு முறை இலங்கைக்கு போயிருக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறப்போ. அது எல்லாமே இது எல்லாமே தீர்ந்தால் தான். சாதி பிரச்சனை இருக்கக்கூடாது, மத பிரச்சனை இருக்கக்கூடாது, இனப்பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கணும், எல்லாமே சரியா. சாக்கடைகள் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சென்னையில இன்னைக்கு இல்ல வலைப்பதிவு அப்படின்னு ஒரு இது ஆரம்பிக்கிறோம். வலைப்பதிவு வந்த புதுசு, யூனிகோட்ல முரசஞ்சலை கடந்து யூனிகோட் எழுத்துல ஆரம்பிக்க போறோம். அந்த யூனிகோட் எழுத்துல நாம ஆரம்பிக்கிறப்போ அப்பயும் சென்னை நகராட்சியில மழை வருது, அப்பவும் இது நடந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் நாம எழுதிட்டு இருக்கிறோம். இப்பவும் சரி பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க, மறுபடியும் ஏன் இங்க வருது? இது சிங்கப்பூர் எல்லாம் சின்ன தேசம், இது ரொம்ப பெரிய தேசம். ஏன் வளசரவாக்கமா ரெண்டா பிரி மூணா பிரி? ஒரு ஏரியா அந்த மூணுல ஒரு இதை ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கலாம். டி நகரா இந்த இடத்த மாம்பழமா பிரி, டி நகரா பிரி சைதா பிரி, ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு இந்த தெருவுல அந்த ஒரு சாக்கடைக்கு மூடி வைக்கிறாங்க இல்லையா. சின்ன ஓட்டம் இருந்ததுன்னா அதுல போய் பிளாஸ்டிக் வந்து அடைக்குது. நீ ரோந்து வந்து பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த நீ பிளாஸ்டிக்க அடைக்கிறத எடுத்துட்டு யார் மூலமா அது நடக்குதோ இங்க அதை பண்ணாதீங்க, ஜாக்கிரதையா பண்ணுங்க சொன்னாலே முடிஞ்சது. இது ஏன் பண்ண முடியல? சின்ன விஷயம் இது. இது மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப இது மாதிரியான பிரச்சனைகள், ரொம்ப சுலபமா பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஏன் பண்ண முடியல? நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியும். இத நாங்க செஞ்சுதான் பாவோம், எத்தனையோ கோடி நம்ம அங்கிருந்து வாங்குறோம், பல இடங்கள்ல இருந்து. இப்போ நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும்
நாம கடன்காரர்கள் கிடையாது. அரசு மூலியமாக ஒரு குழந்தை பிறக்கறப்பவே இத்தனை கடன் சுமையோட தான் நாம பிறக்கறோம். உண்மைதான். இத எப்படி சரி பண்றது? அப்போ நீ கடன் சுமையை நீ குடுக்குற கூட பிறக்கறப்பவே வாழும் வீதல எதுக்கு பண்ண முடியல? நாம வாழும் கட்டத்துல அத பண்ண முடியல. ஒவ்வொன்னா பார்த்து இந்த ஆட்சியில இப்போ சரி பண்றது மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்றதையும் சரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்க எல்லாமே புதுசா ஒரு பிரச்சனை நீங்க சொல்லுங்களேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ சாக்கறதுக்கு நான் சொல்றேன் நேரமா யூடியூப்ல நான் இத எடுத்து போட்டேன். இந்த இடங்கள்லாம் சரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தான் இந்த பிரச்சனை இருக்கு. இத சரி பண்ணா மொத்த இடத்துலயும் வந்துடும். ஒரு யூடியூபரா ஒரு நாம சாதாரண மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சதை அதை கொண்டு போய் நாம காட்டுறோம். இறங்கி வந்து இந்த பொறுப்புல நீ உனக்குதான் இந்த ஏரியாவுக்கு நீ பொறுப்பு உனக்கு கீழே பத்து பேரை வச்சுக்கோ அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேளு. ஏன் நீ அந்த இடத்துல நீ பாக்கல? அவங்க வந்து மேலிடத்துக்கு பதில் சொல்லணும். இவங்க மேலிடத்துக்கு அந்த அக்கறை இருந்தா தானாக செய்ய முடியும். ஸ்டாலின் ஒருவர் நினைச்சு அது செய்ய முடியாது. அவங்க கீழே இருக்கிற அமைச்சர்கள் பண்ணணும், அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் பண்ணணும், அவங்க கீழே இருக்கிற கீழே அடிமட்டம் வரைக்கும் பண்ணா கண்டிப்பா அதை செய்ய முடியும். மாற்றங்கள் இருக்கிற நாமளே பாக்கிறோம். எத்தனையோ மாற்றங்கள் அவங்க போன ஆட்சியில ஏதோ கொஞ்சம் மாற்றம் வந்தது. இப்ப இந்த பதவியில் இவங்க இருக்கிறப்ப எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து எளிமையாக சுலபமாக செய்ய முடியும். ஒன்னு ஒரு பிரச்சனைய இதை நான் பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் ஆகாதுங்க. அவங்களுக்கு அத்தனை ஆள் பலங்கள் இருக்கிறாங்க. ஒரு தெரிய வச்சுக்கலாம். எவ்வளவு நீளமான தெரு இருக்குதா? ரெண்டா பிரிச்சுக்கோ. இந்த இந்த இருக்கிற இந்த தெருவுல இவங்க பொறுப்பு, இங்க இருந்து அது வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பு. இப்போ இந்த பாடல்கள் போட்டுட்டு வர எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூய்மை பண்றதுக்கு அப்படின்னு அந்த பாட்டு பாடிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு போடாதன்னு வேற சத்தமா அவங்களுக்கு. நாங்க எப்படிமே நாங்க அவங்ககிட்ட பேசுறப்போ நாங்க எப்படிமா வர்றது தெரியும். குப்பை எங்களுக்கு வந்து அவங்க போடணும் இல்ல, இதை போட்டா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மா. சரி அப்படின்னு பார்த்தாச்சு. மேக்சிமம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிறப்பா பண்ண முடியும். விதமான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்களா? அதுக்கு நான் சொன்னா இந்த பிரச்சனையை சொல்றேன். ஒரு சின்ன பிரச்சனையை சொல்லுங்க. இப்ப இந்த ஏரிகள் இதெல்லாம் தூத்துட்டு அங்க வந்துட்டு பிளாட் கட்டுறாங்கல்ல மேம். ஆமா, இப்ப அதை எடுத்துக்கலாம். என்னன்னா நீரு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல துளி அமைப்பு அப்படின்னு வச்சு நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பதான் நாங்க ஒரு ஐந்து ஆறு வருடங்கள்னு வச்சுக்கோங்க. நான் சரியா சொல்றேனா அப்படிங்கறது எனக்கு அந்த ஆண்டு கணக்கு வந்து நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. பல இடங்கள்ல இது மாதிரி சுற்றுப்புற இந்த நீர் வளத்துக்காக பல தன்னார்வ தொண்டர்கள் வந்து செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. அரசாங்கத்திலிருந்து இதை இவங்க பண்றாங்க, இவங்க மூலமா நாம பண்ணிட முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாலே ரொம்ப அருமையா அதை கொண்டு வந்து பண்ணிடலாம். நாம துளி அமைப்புல இருந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ சில விஷயங்கள் செய்ய முடியாம அரசாங்கத்திலிருந்து ஃபண்டு கிடையாது, நீங்களா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ நமக்கு வெவ்வேறு நம் ஊரை சார்ந்த வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறவங்க அவங்க கொடுத்த ஃபண்டை வச்சு அவ்வளவு அருமையா நாம பண்ணோம் அந்த இடத்த. ஆனா தொடர்ந்து அதை பண்ண முடியாம பிரச்சனையங்க. ஒன்று, அரசாங்கம் அதற்கு உதவணும். சிலர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, அதை உண்மையாக இப்படி உழைக்கிறவங்களுக்கு அது தட்டுப்பாடு வர்றப்போ நாம ஜனங்கள் முன்னாடி எப்படி போய் நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்? அது மாதிரியானது நடக்குது. அப்ப எங்கேயுமே தவறு பண்ணக்கூடாது. எங்கேயுமே தவறு பண்ண நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சாராதவர்கள் அப்படின்னு பார்க்க கூடாது. இவங்க உண்மையா உழைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து அதை பண்ணா நீர் நிலைகளுக்கு எப்படி முன்னாடி இருந்ததோ அதை பண்ண முடியும். இப்போ பல விஷயங்கள், இப்போ டிநகர் ஏரியா பக்கம் பல ஏரிகள் இல்லாம போச்சு. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பள்ளிக்கருணை, சதுப்பு நிலம், எல்லாமே நீர் நிலைகளை கொண்ட பெயர்கள் தான். எல்லாம் இருக்கு, எல்லா இடங்கள்லதான் நாம வந்து இருந்துட்டோம். இனிமே அதை மாத்த முடியாது. இதுக்கு பிறகு மாறாமல் இருந்து இருக்கிறத காப்பாத்துறத நாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீர்வழி பாதைகளை எவ்வளவு சுத்தப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரிச்சு கொடுங்க. இன்னொன்னு, குப்பைகள் இருக்கு இல்லையா, குப்பைகள் இந்த பக்கம் பள்ளிக்கரணாலதான் கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த பக்கம் போனா குப்பைகள் இவ்வளவு தூரம் மலைமலையா மலைமலையா குப்பைகள், பிளாஸ்டிக் கவர்கள் இருக்கு.
எப்படி அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல எடுத்து போய் குப்பைகள் போட்டா அந்த இடத்தை எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க? அந்த இடங்கள சதுப்புநில காடுகள், பறவைகள், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கு. இது மாதிரி பல இடங்கள்ல குப்பைகளை கொண்டு போய் குவிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் குப்பைகளையும் மத்த இதையும் மறுசுழற்சி பண்றது அப்படின்னு பல நாடுகள்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லயும் பண்றாங்க, பல நாடுகள்லயும் பண்றாங்க. இதை எப்படி மறுசுழற்சி பண்றது? ஆட்கள் இல்லையா அவங்களுக்கு? அரசாங்க பதவியில இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கு, இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் பேசினா போதும், நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு முடிஞ்சிடாது. பெரிய காரியம்தான். தமிழ்நாடு முழுக்க பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் அரசாங்கத்தை நீக்க முடியாது. பெரிய பிரச்சனைகள் தான் அது. ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க, சின்ன தேசத்தை போல பெரிய பிரச்சனை தான். குடும்பத்து பிரச்சனையை நீங்க எத்திக்க வேணாம். இது மாதிரியான சமூக பிரச்சனைகள் இருக்கு. குப்பைகளை வந்து மலை போல இருக்கிற இடத்த நீங்க நீக்கலாம். நீர் வளங்கள் இருக்கிற இடத்துல இந்த காரணத்தை வச்சு பண்ணலாம். அதனுடைய கவனம் அந்த இதுல கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்மளால நாங்க எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற இதையும் இதுல நம்ம பதிவு பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம நீர்நிலையை பேசணும், குப்பைகளை பத்தி பேசணும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த காலத்துல இப்ப இருக்கிற எந்த இன்ஜினியரிங்கும் இல்லாம ஒரு அறிவியல் எதுவுமே இல்லாம ஏன் அப்போ அவங்களால பண்ண முடிஞ்சது? ஏன் இப்ப பண்ண முடியல? அவங்க சிந்தனை ஃபுல்லா அதுலயும் இருந்தது. இததான் பண்ணணும், இத்தனை பேர் வந்து இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதை பண்ண முடிஞ்சது. இப்ப அதான் நீங்க நினைச்சாலும் இதை பண்ண முடியும். அப்போ நாம இதுல இருந்து வாழ்த்துக்களை நாம சொல்லலாம். அப்புறம் இன்னும் சொல்ல நினைச்சேன், வலைப்பதிவுல எழுதிட்டு இருந்தோம் சொன்னோம் இல்லையா, அப்போ அதிகாலையில எழுதணும். அதிகாலை அப்படிங்கறது வலைப்பதிவுல எழுதிட்டு வர்றப்போ இணைய பத்திரிகை யூனிகோடில வந்த இணைய பத்திரிகை அதிகாலை .com. அதுல நான் வந்து சில புத்தகங்களை பத்தி, புத்தக விமர்சனமாகவும் புத்தக வாசிப்பு அனுபவமாகவும் சில புத்தகங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப முதல் முதலா அதுல கல்கி அவர்களுடைய, அமரர் கல்கி அவர்களுடைய பார்த்திபன் கனவு அப்படிங்கிற, அப்போ ஆடியோ புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நாளிதழ்கள் வந்து இப்போ எல்லா நாளிதழ்களும் இணையத்துல இருக்கு. அப்போ எந்த நாளிதழ்களும் இணையத்துல கிடையாது. திண்ணை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இது இருக்கும், பதிவுகள் அப்படின்னு சில சிலது மட்டும்தான் இருக்கும். ஆனா முதல் முதல்ல யூனிகோட்ல வந்தது அதிகாலை .com. திண்ணை வந்து முதல் பத்திரிகையாக இருந்தாலும் அதற்கு பிறகு அதை யூனிகோட்ல மாறி இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க தமிழை. அப்ப முதல் முதலா ஆடியோ புத்தமாக அமரர் கல்கியினுடைய பார்த்திபன் கனவு அப்படிங்கிற நாவலை முதல் பாகம் முழுக்க முடிச்சு கொடுத்தாச்சு. நாம ரெண்டாவது பாகம் பாதி வந்தது, அதுக்கு பிறகு அதை முடிக்க முடியல நமக்கு. அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதை அது அது போல பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் யூடியூபுக்கு வந்தது. இப்ப நிறைய விஷயங்கள் மாத்த முடியும். எல்லாரும் சேர்ந்தா, எல்லாரும் ஒண்ணு ஒத்துமையா யோசிச்சோம்னா நிறைய விஷயங்கள் மாத்த முடியும் அப்படின்னு. நீங்க ஒரு கல்வியாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்க, அந்த ஒரு இதுல கேக்குறேன் மேம், நம்ம நாட்டுல இப்ப இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை சரியானதா இருக்கா? அதாவது நிறைய பணம் கட்டி குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருக்கோம். அப்படி படிச்சுட்டு வர குழந்தைங்க கூட ஒரு TNPSC எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவங்களால முடிய மாட்டேன்னு, அதுக்கு தனியா கோச்சிங் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. தனியா பணம் கட்டுறாங்க, ஸ்கூல்ல படிச்சாலுமே நீட் தேர்வுக்குன்னு தனியா பணம் கட்டி படிக்கிறாங்க, TNPSC கோர்ஸுக்குன்னு தனியா பணம் கட்டி படிக்கிறாங்க. அப்படி இருக்கு. அதே நேரத்துல அரசாங்க பள்ளிகள்ல வேலை பார்க்குற ஆசிரியர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு தனியார் பள்ளியிலையோ தான் சேர்க்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான நேரத்துல நம்மளுடைய நாட்டுல கல்வி நிலை எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? இது நீங்க சொல்றதே தான், அதையே தான் நான் திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். ஏன்னா அதிகமா நாம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். முழு இந்தியாவுக்கும் ஒரு கல்வி இல்லை, அதே போல தமிழ்நாட்டில் கூட ஒரே கல்வி இல்லை. அங்கே இருக்கிற CBC இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஸ்டேட் இது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த கல்வி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒன்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இப்ப
என்னுடைய தங்கையும் ரெண்டு தம்பிகளும் கடலை பார்த்ததே இல்ல. நாங்க அதை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நான் காட்டணும், எங்க அம்மாவே எங்க அப்பாவே எல்லாரும் கூப்பிட்டு, அப்பா எப்படி இருக்கிறாரு, இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அது குறைஞ்சா சரியாகும். இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்? சில விஷயங்கள் இருக்கு, ஜனங்களுக்காக பண்றதுக்குதான் அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். ஆனா இதுல வர்ற வருமானம் ஜனங்களையே அழிக்கிறாப்புல இருக்கு. பல விஷயங்கள் இருக்குமா, அதெல்லாம் நாம எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த கல்விக்கான விஷயம் அப்படிங்கிறப்போ, குழந்தைகளுக்கான கல்விக்கு உனக்கு நீட் பயிற்சிக்கு என்ன பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கறாங்க? நீ பள்ளிக்கூடத்துல கொடுத்தா அவ கற்று முன்னேறுவதற்கு இந்த குழந்தைகள் எந்த மாநிலத்துல இருக்க குழந்தைகளை விட இவங்க சளைத்தவர்கள் அல்ல. எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. விளையாட்டுத்தனமா சொல்லி கொடுத்தா அழகா கத்துவாங்க. அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்காம கொஞ்சம் விட்டு குடிச்சு பெற்றோர்களும் அதுக்கு இது பண்ணி இருந்தா கண்டிப்பாக அவர்களால் படிக்க முடியும் அப்படிங்கறத பல இடங்கள்லயும் நான் பாக்கணும். சுற்றி இருக்க குடும்பங்கள்ல பல இடங்கள்ல அந்த குழந்தைகளுடைய தெளிவு, அவ்வளவு தெளிவு, அதை எல்லாமே என்ன சொல்லுவோம், மனித ஆற்றல் இருக்குல்ல, அதை விரயம் பண்ணாம ஒரு இடத்துல வச்சுக்கணும். இந்த ரெண்டு வருஷமா அந்த சிக்கல் இருக்கு. மொபைல்ல இருக்க குழந்தைங்க மொபைல தொடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னவங்களை எல்லாம் மொபைல்ல தொடச்சு அதுல பாக்க வச்சு அதுக்கு அடிக்ஷன் ஆகி அதுல வீடியோ கேமிங் போய் இதை சரி பண்ண வேண்டிய புதிது புதிதா வருது. அதை புதிது புதிதா வர்ற பிரச்சனைகளை புது புதிதா நாம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா அவங்க படிக்க வேண்டியது கூகுள் சர்ச்ல தேடி போய் தான் அந்த என்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட ஒரு தருணமா இருக்கு. உங்களுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த சமுதாயத்தை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நீங்க ரொம்ப அழகா தெளிவா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. இந்த அதிகாலை வலையொலி காட்சி சார்பாக
உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நான் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லணும்னா, இந்த அதிகாலை வழிவழி நிகழ்ச்சியில நீங்க நேர்காணல் எடுக்கிறப்போ நான் மறந்துருக்கிறேன் அப்படிங்கிற பல விஷயங்களை ஞாபகப்படுத்தின அந்த இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல நான் நேர்காணல் எடுக்கிறப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஓபன் ஆகி அவங்க மனதை திறந்து அப்படியே வருவாங்க, அதை நான் உணர்ந்தேன். அதே போல உங்ககிட்ட நான் மனம் திறந்து பேச எனக்கு வந்தது அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஒரு சிரித்த முகத்தோடு அழகான குரலோடு இந்த நேர்காணலை நீங்க நடத்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். நன்றி.